அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். இறங்கி அடித்த எடப்பாடி, மறண்டு போன அறிவாலயம், இஸ்லாமியர்கள் கடைகளை புறக்கணிக்க சபதம் ஏற்ற இந்துக்கள், இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், நம்முடைய எடப்பாடி அவர்கள், ஏம்பா இதுதான் நீங்க கொடுக்கிற பொங்கல் தொகுப்பா, புலின்னு சொல்லிட்டு புலிக்குள்ள பல்லிய போட்டு கொடுக்குறீங்க, வெள்ளுன்னு சொல்லிட்டு அல்வாவா கொடுக்குறீங்க, இப்படி அல்வாவா கொடுத்து ஒட்டு மொத்தமா தமிழக மக்களை வந்து ஏமாத்தி விட்டீங்களே அப்படின்ற மாதிரி திமுகவுடைய பொங்கல் தொகுப்பு சம்பந்தமான ஒரு விஷயத்த வந்து அதிரடியா பேசியிருக்காப்புல. பொங்கல் தொகுப்புல என்ன மாதிரியான பித்தலாட்டங்கள், என்ன மாதிரியான கோல்மால்கள்லாம் நடந்திருக்கு, எவ்வளவு கமிஷன் எங்கெங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமா வீடியோ ஆதாரப்பூர்வமா பத்திரிகையாளர்களை சந்திச்சு மாஸ்க் காட்டியிருக்காப்புல எடப்பாடி. இரண்டாவது விஷயம், நாங்கள்லாம் இந்துக்கள்ங்க, நாங்க வந்து இந்துக்கள் கடையில தான் பொருள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்லாமியர்கள் கடைகள் இனிமே நாங்க பொருள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சபதம், மக்கள் சபதம் ஏற்றுக்கொண்ட ஒரு வீடியோ இப்ப ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதற்கெல்லாம் முன்னாடி, நீங்க பொங்கல் தொகுப்பு வாங்கியிருந்தீங்கன்னா அதுல உண்மையாகவே 21 பொருட்கள் இருந்ததா, கொடுத்த பொருட்கள் எல்லாம் தரமா இருந்துச்சா இல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தட்டி விட்டுட்டு போங்க. உடன்பிறப்புகள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். எப்படி பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். திமுகவுடைய பொங்கல் தொகுப்பு சம்பந்தப்பட்டது, கிட்டத்தட்ட 2-3 நாட்களாகவே திமுகவுடைய பொங்கல் தொகுப்பு சம்பந்தமா தான் பெரிய அளவுக்கு வந்து சோசியல் மீடியாவில் விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏம்பா நாங்க தெரியாம உங்களுக்கு ஓட்டு போட்டுடுறையா, எடப்பாடிக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க மீம்ஸும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. குறிப்பா பொங்கலுக்கு வந்து நாங்க 5000 கொடுக்கலங்க, எங்களால முடிஞ்சது இதுதாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 21 பொருட்களை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வெளியிட்டு, இந்த 21 பாக்கெட் பிளாஸ்டிக் பாக்கெட் எல்லாத்தையும் உள்ள போட்டு வெளியில ஒரு மஞ்சள் பைய வந்து கொடுத்திருந்தாங்க திமுக அரசு. அதுலயும் 21 பொருட்கள் அதுல இருக்கா அப்படின்றதுல எக்கச்சக்கமான இடங்கள்ல பெரிய ஒரு கிளோபரமே போயிட்டு இருக்கு. என்னையா இது 21 பொருள்னு சொன்னீங்க, 17 தான் இருக்கு, இங்க 18 தான் இருக்கு, ஏ இங்க ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற மாதிரி மக்கள் பாத்தீங்கன்னா ரவுண்டு கட்டி திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல போயிட்டே இருக்கு. இல்ல அவனே தான் சொன்னானுங்க, 5000 தார ஓட்ட போடுங்கன்னு, நாங்க போட்டுட்டோம். இப்ப என்ன காசு கொடுக்காம சும்மா வெறும் அரிசியவோ மசாலையும் கொடுத்து விடுறாங்க, இதை வச்சா நாங்க பொங்கல் கொண்டாட கேளுங்க. வடுவா வந்தாக்கே வடுவாக்கே பிச்சிருவேன். இப்ப இங்க இருந்து நாங்க இதுக்கு போயிருக்கோம், அந்த அது என்னதோ ஒரு பாலம் இருக்கு அங்க போயிருக்கோம். நாங்க போய் அங்க போய் அலைஞ்சி 5 பைசா தரல, அதுக்கும் போயிட்டு வந்துட்டோம். இவனுக்கு நாங்க ஓட்டு போடணும், வந்தானா தெருப்புனர் ஓட்ட கிடையாது அவனுக்கு. இனிமே யாரு ஓட்டு போட்டீங்க, யாரு ஓட்டு? ஒரே சூரியனுக்கு தான் குத்தி விட்டுட்டு வந்திருக்கோம். சாம்பிள் வீடியோ தான் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல கூஞ்சு கிடக்குது. இது சம்பந்தமா சட்டப்பேரவையில எடப்பாடி அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாப்பல. ரீசெண்டா சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடந்தது, அதுல பெரிய அளவுக்கு விவாதம் நடைபெற்றது. அம்மா மினிக்கிளினிக் தொடங்கி அம்மா உணவகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஏங்க நீங்க ஆட்டில் குறைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வச்சாப்புல. அவங்களும் ஏன் குறைச்சா என்ன, மூடுனா என்ன அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுத்திருந்தாங்க. இதை முடிச்சிட்டு வெளியில வந்த நம்முடைய எடப்பாடி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு மாஸ்க் காட்டியிருந்தாப்புல. குறிப்பா வீடியோ ஆதாரங்களை ஒன்று திரட்டி பாத்துக்குங்க, திமுகவுடைய இந்த பொங்கல் தொகுப்பினுடைய லட்சணத்தை பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமாவே வந்து ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டி மக்கள் மதியில வந்து பேசியிருந்தாப்புல. பாருங்க எப்படி எல்லாம் மக்கள் பேசுறாங்கன்னு. எப்படி எல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்ட செய்தி ஆதாரத்தோடு நான் காட்டுறோம். எல்லாமே அவர்களே சொல்லுவாங்க. பாருங்க வெள்ளம் ஒழுகுது, மண்ட வெள்ளம் சாப்பிடறதுக்கு இல்ல. இது பொதுமக்கள் சொன்ன கருத்து.
இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த இரண்டு கிராமத்துக்கு இடையில தான் இப்போ சண்டை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் குந்திகாலா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், நாங்கள் இதற்கு மேலே இஸ்லாமியர்கள் கடைகளில் பொருட்களை வாங்க மாட்டோம், அவர்களுக்கு நாங்கள் கடையை வாடகைக்கு விட மாட்டோம், நாங்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஆரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிராமத்தில் இந்த ஒரு கிராமத்துக்கு எதிரான பேச்சுகள், இந்த கிராமத்துக்கு எதிரான விஷயங்களை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.